டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் ஹாக்கி பிரிவில் இந்தியா ஜெர்மனி இடையேயான ஆட்டத்தில் ஜெர்மனி வெற்றி பெற்றது. இந்திய நேரப்படி இன்று மாலை நடைபெற்ற இந்த போட்டியில் ஜெர்மனி அணி 2-0 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. ஆடவர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் சரத் கமல் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற 2வது சுற்றில் அவர் 2-0 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகல் வீரரை வென்றார். மகளிர் பிரிவில் மணிகா பத்ரா 3வது சுற்றில் தோல்வியடைந்தார். ஆடவர் குத்துச்சண்டை 75 கிலோ எடை பிரிவில் இந்திய வீரர் ஆஷிஷ் குமார் சீன வீரரிடம் தோல்வியடைந்தார். நீச்சல் வீரர் சஜன் பிரகாஷ் 200 மீட்டர் பட்டர்ஃபிளை பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தார். பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷிய இணையிடம் தோல்வியடைந்தது. ஆடவர் குழு வில்வித்தை போட்டியின் காலிறுதி பிரிவில் இந்தியாவின் தருண் தீப் ராய் அட்டானுதாஸ் பிரவீன் ஜாதவ் குழு தென்கொரிய குழுவிடம் தோல்வியடைந்தது. வாள்வீச்சு போட்டியில் பவானி தேவி 2வது சுற்றில் பிரான்ஸ் வீராங்கனையிடம் தோல்வியடைந்தார். ஆடவர் டென்னிஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்திய வீரர் சுமித் நாகல் தோல்வியடைந்தார். இந்நிலையில் ஒலிம்பிக் போட்டியில் பளுதூக்குதல் 49 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீராங்கனை மீராபாய் சானு இன்று தாயகம் திரும்பினார். புதுதில்லியில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதற்கிடையே மீராபாய் சானு பங்கேற்ற போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சீன வீராங்கனைக்கு ஊக்கமருந்து சோதனை நடத்தப்பட உள்ளது. அந்த சோதனையில் அவர் ஊக்கமருந்து பயன்படுத்தியது தெரிய வந்தால் அவரிடமிருந்து தங்கப்பதக்கம் பறிக்கப்படும். வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை மீராபாய் சானுவுக்கு தங்கப்பதக்கம் கிடைக்கும்.